கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் என்பது மிக முக்கியமானது என்பதை அநேகர் அறிந்திருந்தாலும், அந்த ஜெபம் என்கிற அனுபவத்தில் இருப்பது அநேகருக்கும் மிகுந்த கடினமாகவே இருக்கிறது. ஜெபம் என்ற ஒன்றை ஒரு பெரிய பாரமாகவே உணர்கிறார்கள். ஆகையில் தான் நிறைய பேர் ஜெபத்தை முடிச்சுட்டாங்கன்னா ஒரு சிறைச்சாலத்து வெளியே வந்தது போன்ற ஒரு விடுதலை ஃபீலிங்கை உணர்வாங்க. அப்பா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டான் அப்படின்னு. நிறைய பேருக்கு மிக கடுமையான ஒரு வேலை என்னென்னா அந்த ஜெபம் பண்ணுறது தான். கொஞ்சம் பேர் பழகி கொண்டு ஜெபம் பண்ணுறாங்க, அது உண்மைதான். ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப ஒரு டஃப்பஸ்ட் ஜாப். காரணம் என்னவென்றால், ஜெபம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஜெபம் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய தேவைகளை போய் கடவுள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரே ஒரு ஐடியா வச்சுருக்கிறதுனால, அந்த தேவைகளையே சொல்லி கொண்டிருக்கிற பொழுது நமக்கு ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனநிறைவு வரவில்லை. ஆனால் ஜெபம் என்பது அப்படியல்ல. ஜெபம் என்பதை முதலாவது தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக நாம் பிறந்திருந்தால், உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தால், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் வந்தால், ஜெபம் என்பது நாம் ஆண்டவரை சந்திக்கிறது. ஆண்டவரை சந்திக்கிறதுங்கிறது ஒரு பிரதம மந்திரியையோ ஒரு சீஃப் மினிஸ்டரை சந்திக்கிறது போன்ற ஒரு அனுபவம் அல்ல. அதுங்கே நமக்கு பதட்டம் கலக்கம் எல்லாம் தேவைப்படும். ஆனால் தேவனை சந்திக்கிறது என்பது, ஜெபம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. அப்போது பிள்ளைகள் அப்பாவை சந்திக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, பதட்டம் இருக்காது, கலக்கம் இருக்காது. அதுபோல் ஜெபத்தை வந்து நாம் நினைக்கும் பொழுது ஏதோ ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய ஒரு பக்தி கடமையாக நினையாதபடிக்கு நாம் தேவனை சந்திக்கப் போகிறோம். அந்த தேவன் யார்? ஹீஸ் அவர் ஃபாதர். அந்த உணர்வோடு நீங்கள் ஜெபிக்க செல்லுகிற பொழுது உறவை அனுபவிக்கிற ஒரு அனுபவமாகத்தான் ஜெபம் இருக்குமே என்று ஏதோ ஒரு கடுமையான பாரத்தை சுமப்பது போன்ற அனுபவமாக இராது. இரண்டாவதாக, ஜெபம் என்ற ஒன்றை பார்க்கும் பொழுது ஜெபம் என்பது தேவ நோக்க சார்ந்தாக இருக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய நோக்க சார்ந்த ஜெபம் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை பெறுவது, நம்முடைய சூழ்நிலைகளின் நன்மைகளை பெறுவது, நம்முடைய சரீரத்திற்கு சுகத்தை தேடுவது, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய வேலைக்கு, நம்முடைய தொழிலுக்கு, இவ்விதமாக சரீரத்தோடு சம்பந்தப்பட்டவைகளுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிற ஒரு இடமாகத்தான் ஜப களம் இருக்கிறதே ஒழிய, உண்மையிலே ஜபம் எதற்குன்னு சொன்னால், ஏன்னா வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அதாவது தேவனுடைய ஆளுகை தேடு. தேவன் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டு நடத்துகின்ற ஒரு அனுபவத்தை தேட, அப்பொழுது இவையிலெல்லாம் கூட கொடுக்கப்படும். இட் வெரி சிம்பிள். ஆனால் இதில் கடினம் இருக்குது. தேவனால் ஆளப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது தான் மிக கடினம். எனவே தேவனால் ஆளப்படுவதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய ஆவியை, நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய சிந்தனையை ஆண்டவர் வடிவமைப்புக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி வாழ, உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட, நீர் ஏற்படுத்தியிருக்கிற வழிகளில் நடக்க எனக்கு தேவையான பலத்தை கிருபையை தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அதுதான் உண்மையான ஜெபம். அந்த ஜெபத்தினுடைய விளைவாக நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். சாலோமன் வந்து ஜெபம் பண்ணுற வேலையில் பார்த்தீங்கன்னா, காட் இஸ் மச் ப்ளீஸ். ஏன்னா ஒரு ராஜாவென்கிற நிலைமையில் நிறைய விஷயங்களை கேட்கலாம், அதுதான் நியாயமாக கேட்பாங்க. ஆனால் இவன் விசேஷமாக என்ன கேட்டால், ஒரு நல்ல ஞானத்தை எனக்கு தாரோம். அப்போ அவன் எது முக்கியமோ அதை உணர்ந்திருந்தான். உடனே ஆண்டவர் அவனுக்கு இவன் சரியாக புரிஞ்சிருக்கிறான் அப்படி சொல்லிட்டு கேளாத ஐஸ்வர்யம் வசதிகள் எல்லாம் கொடுத்தார். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அதிகமாக தேவனது பெற்றுக்கொள்ள வேண்டியது தேவனுடைய அந்த தெய்வீக ஆற்றல். ஒவ்வொரு பாவ சூழலுக்கு மத்தியில், பரீட்சைகளுக்கு மத்தியில், எதிர்கொள்வோருக்கு தேவையான வல்லமை, இவைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த தேவ நோக்கம் சார்ந்து நீங்கள் ஜெபிக்க பழகி கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் மேல் ஒரு சார்பு வந்துடும். எந்த நெருக்கடியில், கஷ்டத்தில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஒரு ஆவிக்குரிய பலத்தை பெறுகிற பொழுது நம்ம எல்லா பரீட்சையும் ஜெபிக்கலாம் என்று உணர்வு வந்துவிடும். எனவே ஜெபம் என்பதை ஒரு உறவின், அதை ஒரு உறவை அனுபவிக்கின்ற ஒரு சிந்தனையாக கொள்ள வேண்டும். ஜெபம் என்பதை தேவனுக்கேற்றபடி வாழ்வதற்கு தேவையான கிருபைகளை பெறுகிற ஒன்றாக நினைக்கணும். அவ்விதமாக நாம் செல்லுகிற பொழுது ஜெபம் என்பது பாரமானதாக, கடினமான ஒரு சுமையாகிறாது, அது ஒரு இனிமையான அனுபவமாகும். ஜெபம் ஒரு இனிய அனுபவம்.